ஹலோ யூடியூபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த டேபிளை பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு யூடியூப் சேனலில் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு பேசிக்காக ரொம்பவுமே ப்ரைஸ் வந்து குறைவாக நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், ஸோ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன பொருட்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற சகல விதமான பொருட்களும் இந்த டேபிளில் வந்து இப்போ இருக்குது. ஸோ இந்த பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும், அதுக்கு பிறகு ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேனா, இல்லாட்டி என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம், லைட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் யூஸ் பண்ணுறத வந்து இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஸோ அதை வந்து கொண்டு வர கஷ்டம். ஸோ நம்ம இப்போ பேசிக்காக ஒரு யூடியூப் சேனல் செட்டப் வச்சிருக்கோம்னா என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாகவே நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு கேமரா இருக்க ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கணும். ஒன்று டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கலாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் நான் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 60 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல கேமரா இருந்தனால, ஸோ இதில் தான் என்னுடைய பேசிக் ஸ்டார்டிங் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆனிச்சு. இந்த ஒன் ப்ளஸ் 60 தான் அப்லோட் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல 4K வீடியோஸ் கூட ஷூட் பண்ணலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல வீடியோ அவுட்புட்டை வந்து இதுலேருந்து கொண்டு வர கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 வருஷம் மாதிரி இந்த ஃபோனை தான் யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன். ஒரு 200-250 வீடியோஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் வந்து யூஸ் பண்ணேன், நம்மளுடைய ஆடியோ வந்து கட்டாயம் ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டாக வீடியோ ஓரளவு நல்லா இருக்குது, அடுத்து வந்து ஆடியோ நல்லா இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்க ஹேண்ட் ஃப்ரீயை தான் யூஸ் பண்ணேன், மைக்காக யூஸ் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து JBL ஹெட்செட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைக் இருக்க ஒரு ஹெட்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்மளுக்கு பேசிக்காக ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடைக்கிற ஹெட்செட்டை கூட நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல, நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெட்செட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் நல்ல ஆடியோ தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைக்குக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நான் வந்து வாங்கின மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பவர் அப்படிங்கிற மைக் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைக். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல மைக், லெவலியர் மைக்லேயே ரொம்ப லென்த்தான மைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3300-3200 மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு இந்த மைக் வந்து ப்ரைஸ் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண லெவலியர் மைக்கை வந்து ஒரு 400-500 பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ விட ஓரளவு நல்ல ஆடியோ வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நம்ம போய மைக்கை வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம், அது வந்து நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மைக்கை தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதில் பை லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச அளவு சர்ச் பண்ணி கொடுத்து வைக்கிறேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மைக் ஓகே, நம்மளோட ஃபோன் ஓகே, எல்லாமே ஓகே ஆனதுக்கு பிறகு நம்மளுக்கு ஃபோனை ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரைபோர்ட் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படும். ஸோ நான் ஃபஸ்ட்டாக வாங்கின ட்ரைபோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ட்ரைபோர்ட் தான். இதில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1300 வந்து நான் இந்த ட்ரைபோர்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ட்ரைபோர்ட் தான், கொஞ்சம் பட் நல்ல ஒரு ஹைட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் ஹோல்ட் பண்ணலாம். டிஎஸ்எல்ஆர்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது, ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரைபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்லேயே பெற்றுக்கொள்ளலாம், இதை விட ப்ரைஸ் குறைவாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டராஸ் லிங்கை வந்து கீழே கொடுத்து வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டாயம் தேவை, ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா அந்த வீடியோ வந்து ஷேக் ஆகாமல் சரியாக ஸ்டேபிளாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்க தோணும். ஸோ வியூஸ் வந்து அதிகமாகிறதுக்கு இதுகெல்லாம் சில சில டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது தவிர நான் வந்து ட்ராவல் வீடியோஸ் தான் ப்ரோ செய்கிறேன், ஸோ அதனால எனக்கு வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ட்ரைபோர்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரைபோர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல ட்ரைபோர்ட். இது கிட்டத்தட்ட ஒரு 400-500 நம்மளுக்கு வந்து வாங்கலாம். பட் இதில் இருக்க ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஹெவியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இதில் ஹோல்ட் பண்ண முடியாது, இப்படி 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 அப்படி ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் தான் ஒரே ஒரு குறை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரணமாக வெயிட்டே இல்லாத ஃபோன்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரைபோர்ட் வந்து ஓகே இருக்கும். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைபோர்ட்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ இந்த ட்ரைபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தை வந்து அதிகரிக்கலாம். ஸோ இந்த ட்ரைபோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவு லென்த்தாக நம்மளுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி லாங் ஆங்கிள் ஷார்ட்ஸ் கூட நல்லாவே இந்த ட்ரைபோர்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரைபோர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகம், ஒரு 1500 மாதிரி இதில் ப்ரைஸ் வந்து போகும். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியான நல்ல ட்ரைபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு கோப்ரோவுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச ட்ரைபோர்ட் தான். ஸோ ஆனாலும் நான் ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த ட்ரைபோர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் சரி வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து இன்னும் ட்ரைபோர்ட்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹோல்ட் பண்ணுற ட்ரைபோர்ட் தான். பார்த்தீங்கன்னா ஒரு கையுள்ளுக்கு வச்சோன்னா நம்மளுக்கு இது கையில் வச்சிருக்க மாதிரியே இருக்காது,
இதில் வந்து ஃபோன் மவுண்ட் பண்ணுற அந்த மவுண்ட்டை மட்டும் ப்ளக் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோனாக இருந்தாலும் ஈஸியாகவே வந்து கொண்டு போய் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரைபோர்டும் ஒரு நல்ல ட்ரைபோர்ட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வீடியோவை ஸ்டேபிளாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கான லைட்டிங். ஸோ என்னதான் நம்ம வந்து வீடியோ நல்லா ஷூட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து லைட்டிங் வந்து ரொம்பவுமே முக்கியம். ஸோ பேசிக்கான லைட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி எல்இடி பல்ப்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பெரிய எல்இடி வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து ஒரு நல்ல பிரைட்னஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது இன்டோரில் ஷூட் பண்ணுறவங்க மட்டும்தான், அவுட்டோரில் ஷூட் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வராது. ஸோ இந்த எல்இடி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 rupees நம்மளுக்கு இந்த சைஸில் இருக்க எல்இடி வந்து பெற்றுக்கொள்ளலாம். இல்லை வீட்டில் இருக்க எல்இடி லைட்ஸே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு லைட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு லைட் தான் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ரிங் லைட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ரிங் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். நம்மளுடைய ஃபோனை கூட இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ அதனால தான் ரிங் லைட் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பவர் பேங்க் இருந்தாலும் ஸோ பவர் பேங்க் யூஸ் பண்ணி கூட ஆன் பண்ணலாம். நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூணு கலர்ஸ் மாறுறதை நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிங் லைட்டையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இதில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 3000 rupees மாதிரி ப்ரைஸ் போகும். அதுக்கு ரீசனை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ரிங் லைட்டோடய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான ஸ்டாண்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டோட உங்களுக்கு வந்து இந்த ரிங் லைட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு ட்ரைபோர்ட் வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு ரிங் லைட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். பிற்காலத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இருந்தாலும் நான் வந்து இந்த ரிங் லைட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு கலர் லைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் லைட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸில் இந்த மாதிரி கலர் லைட்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதையும் வந்து நான் ப்ளகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வரதை வந்து பார்க்கலாம். ஸோ இது இப்படியே நம்ம பின்னுக்கு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கலர் ஸ்பின்னுக்கு வாரது போகிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும். இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவு ப்ரைஸ் வராது, ஒரு 150-200 rupees வந்து இதை பெற்றுக்கொள்ளலாம் அலி எக்ஸ்பிரஸில். ஸோ விருப்பம்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு லைட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை வந்து அலி எக்ஸ்பிரஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள். ஸோ உங்களுடைய பேக்ரவுண்டை வந்து இன்னும் டிசைன் ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சவுண்ட் ஃபோம் வந்து எங்கே ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த சவுண்ட் ஃபோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டராஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். டராஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 12 ஒரு 2500 rupees நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா டராஸ்லேயே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்பவுமே ஈஸியாக உங்களுடைய வீட்டுக்கே கொண்டு வரலாம். அதுக்கு பிறகு நான் சில விஷயங்கள் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்ரவுண்டை வந்து இன்னுமே அழகாக்கும். நம்ம ஒரு வீடியோ ஷாட் எடுக்கிறோம்னா இந்த மாதிரி பொருட்கள் வந்து பின்னாடி இருந்துச்சுன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நான் $1 வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் இந்த மாதிரி பொருட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டராஸ் அலி எக்ஸ்பிரஸில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்ரவுண்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டே இல்லை ப்ரோ, எனக்கு வந்து வீட்டில் ஒரு இடமே இல்லை ப்ரோ, ஆனாலும் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைகளில் நம்மளுக்கு இந்த துணி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் ஒன்று கடையில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 rupees நம்மளுக்கு வாங்கிடலாம். ஸோ இத்தனை செட்டப்பில் நம்ம பண்ணுறதை இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட க்ரீன் ஸ்க்ரீன் அந்த ஒரு அடி மாதிரி நீங்கள் முன்னாடி இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் நல்ல ஒரு எஃபெக்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் மூலமாக பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது வந்து இதில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கு பிறகு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த சவுண்ட் ஃபோம் ஒட்டும் போது இந்த மாதிரி ஒரு கம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபீபோண்ட் அப்படிங்கிற ஒரு கம் தான். இது வந்து இந்தியன் கம். கிட்டத்தட்ட இதில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees இந்த ப்ரைஸ் வரும். ஸோ தயவு செஞ்சு டபுள் டைப்பில் மட்டும் இந்த சவுண்ட் ஃபோம் வந்து ஒட்டிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இதில் ஃபோட்டோ வந்து நான் போடுறேன். ஸோ இந்த கம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணி அது மூலமாக இதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த சவுண்ட் ஃபோமை மறுபடியும் ரிமூவ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து இந்த சவுண்ட் ஃபோமுக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இந்த கம்மை யூஸ் பண்ணிங்கன்னா டபுள் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்ட் ஃபோமே எடுக்க முடியாது, அந்த சுவர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மோசமாகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இந்த கம்மை யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு செட்டப்பை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 rupees நம்மளுக்கு வந்து பேசிக்காக ஒரு செட்டப் வந்து உருவாக்கலாம். அதையும் விட குறைவான ப்ரைஸ் ரேஞ்ச்லையும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணலாம். கட்டாயம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ இது முடிஞ்சால் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க ஸ்மார்ட் ஃபோனோ ட்ரைபோடோ செல்ஃபி ஸ்டிக்கோ வச்சு உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன், போய மைக் தான். ஸோ போய M1 மைக் பார்த்தீங்கன்னா டராஸ்லாம்
நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஃபேக்கான மைக் வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரிஜினல் மைக் 4500 மாதிரி போகும். பட் இந்த மைக் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆருக்கும் வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், இப்போ கலரில் கிளிப் பண்ணியிருக்க மைக் பார்த்தீங்கன்னா இந்த போய M1 மைக் தான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பவரும் நல்லாவே யூஸ் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போய M1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நாய்ஸை வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இது வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அதனால் சரௌண்டிங்கில் இருக்க நாய்ஸ் வந்து ரொம்பவுமே கேன்சல் ஆகி நல்ல ஒரு ஃபில்டர் ஆகி நம்மளோட வாய்ஸை மட்டும் கேப்சர் பண்ணி வெளியே கொண்டு வரும். ஸோ இதை வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு வாரண்டி இருக்க ஒரு இடத்துலயே பர்ச்சேஸ் பண்ணுங்க. டராஸ்ல வந்து நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டராஸ்ல நிறையவே ஃபேக்கான போய M1 மைக்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கேமரா.lk-ல தான் நான் இந்த மைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய்க்கு இந்த மைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், ஒரு ஆஃபர் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மைக் தான் இப்போ வரையும் நான் என்னுடைய கேமராவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம், கேமராவுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு நல்ல மைக் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து போய பிராண்ட் வந்து ரொம்பவுமே நல்ல பிராண்ட். ஸோ உங்களுக்கு வந்து வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த அளவு எக்யூப்மெண்ட்ஸ் தான் பேசிக்கான செட்டப்புக்கு வந்து நம்ம உருவாக்கின பேசிக் செட்டப்பில் வந்து இருந்த பொருட்கள். ஸோ இப்போ அட்வான்ஸாக நம்ம உருவாக்கியிருக்க பொருட்கள் வந்து நான் கட்டாயம் இன்னொரு வீடியோ இல்லாட்டி ஸ்டூடியோ டூர் அப்லோட் பண்ணும்போது கட்டாயம் அதை வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இந்தளவு விஷயங்கள் தான். இதோட பை லிங்க்ஸை வந்து முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதையும் ட்ரை பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.